இன்றைக்கும் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தங்கிறது உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான். கண்டிப்பாக கஞ்சாவை அதிகமாக சாப்பிட்டு எதுனா மருத்துவ ரீதியாக அதை பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்களா? தலைவலி வருது அனாசின் மாத்திரை நான் 10 மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னா ஒரு மாத்திரை தான் போடணும் தலைவலிக்கு. இப்போ மது அருந்தலாமா? மது அருந்தது கூடாது. அதுவும் கூட பல விஷயங்களுக்கு மருந்தாக பயன்படுவதற்கான அறிவியல் சான்றுகள் இருக்கு. அளவா குடிக்கலாம் நீங்க சொல்லுவீங்களா? ஒரு இந்து ஆன்மீக வழி வந்தவர் நீங்க. நீங்க முக்கியமான ஒரு அமைப்புல முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க அப்படினும்போது கஞ்சாவை ஒரு பிரசாதமா கொடுக்கறாங்கன்னு ஒரு விஷயம் நீங்க தாய் தங்கை எப்படி சார் கோயிலுக்கு வருவாங்க? மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ என்னுடைய வீட்டிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ கஞ்சா செடியை வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் நீங்க ஒரு கோயில போய் கொடுப்பீங்க. இது வந்து பாரம்பரியமா பழங்காலத்தில இருந்து இருந்திருக்கக்கூடிய முறை. அப்ப அரசுக்கு தான் அறிவில்லன்றீங்க. சனாதனம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கத்துடைய பேர்லயே இருக்கு. சனாதன தர்மத்துல கஞ்சா மக்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லிருக்காங்களா? இல்ல. சம்ஸ்கிருதத்தை படிச்சுட்டு ஆயுர்வேத டாக்டருக்கு படிச்சால் மட்டும்தான் இதோடைய கண்டென்ட் என்னென்ன எது எது எப்படி இருக்குங்கிற விஷயம் புரியுமே. கோயிலில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? பூசாரிகள்லாம் எல்லாரும் கொடுக்குறாங்க இல்லையா, பூஜை பண்ணுறவங்களாம் அவங்கள சயின்ஸ் படிச்சு தான் கொடுக்குறாங்களா? இந்த எல்லையை எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மது கூட கொஞ்சம் குடிச்சா நல்லது தான் அப்படின்னு தீர்த்தமாக கொடுத்துட்டீங்களா? சனாதன தர்மத்துல நான் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது விஷயம் என்னையும் அறியாமல் என்கிட்ட இந்த அசைவத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க டேப்லெட் மெடிசன் மூலமா. நீங்க சனாதன தர்மத்துல கஞ்சா இருக்கா? நீங்க சொல்லக்கூடிய சானிடைசர்ல என்னென்ன பொருள் அடங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதையே தான் நானும் சொல்றேன். அதுல ஆல்கஹாலும் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் தான். அதுல மட்டும் பார்ட் இல்ல. கோவில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்தினாலையும் யாருக்கும் போதை வந்ததா எங்கேயுமே சான்றே கிடையாது. அது அரசாலையும் மருத்துவ துறையாலையும் அங்கீகரிக்கப்பட்டது. நீங்க யார்கிட்ட அங்கீகாரம் வாங்கினீங்க? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தினுடைய தலைவர் மறைந்தக்குரிய செல்வகுமார் சாஸ்திரிகள் நம்ம இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்படையில் தான் உங்களை அழைச்சி பேட்டி காணணும்னு நான் விரும்பினேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முக்கியமான சிவன் கோயிலில் கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக கஞ்சாவை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நாங்கள் படிக்கின்னு இருந்துச்சு. ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் இதனை ஆதரிக்கிறதா? ஆன்மீக பாதை அப்படிங்கிறது போதை பாதையாக மாறிக்கொண்டிருக்கிறதா? அப்படி சொல்லக்கூடாது. அதாவது இன்றைக்கி வந்து அலோபதி மெடிசின்ஸ் பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து இங்கே வந்தது. அவங்க வந்ததுக்கப்புறம் பழைய முறைகளில் ராஜாக்கள் காலத்தில் ராஜ வைத்தியம்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத முறைகளை வந்து மாற்றி நமக்கு எப்படி இன்றைக்கி மதம் மாற்றுறாங்களோ பேரை மாற்றி கன்வெர்ட் பண்ணி மதம் மாற்றுறாங்களோ மூலிகையுடைய பேரையும் இங்கிலீஷில் பேரை மாற்றிட்டு உருவத்தையும் மாற்றி டேப்லெட்டாக மாற்றி நமக்கு கொடுக்கும்போது அந்த மெடிசின்ஸை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதில் என்ன கண்டென்ட் இருக்குது மெடிசினில் அப்படிங்கிற விஷயம் நம்ம யாருமே யோசனையே பண்ணுறதில்ல. டாக்டர் எழுதி கொடுக்குறாரு மாத்திரையை சாப்பிட்றோம். ஆனால் அந்த மாத்திரை என்ன கலந்துருக்கு, சரி என்னென்ன எசன்ஸ் இருக்குது, இதில் எதனால் நமக்கு வியாதி க்யூர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பழைய காலத்தில் ஆயுர்வேத வைத்திய முறையில் ரா மெட்டீரியல் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே தான் கொடுப்பாங்க. விஷத்துக்கு விஷம்தான் முறிவு. இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா ஆயுர்வேதம்ங்கிறது கோவில் சார்ந்த எந்தெந்த கடவுள் இருக்கோ அந்த கடவுளுக்கு படைக்கப்பட்ட ஒரு பொருளை வந்து பிரசாதமாக கொடுத்து அதை மருந்தாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தங்கிறது உடல் ரீதியாக ஆயுர்வேதம் ரீதியாக மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று தான். கண்டிப்பாக கஞ்சாவை அதிகமாக சாப்பிட்டு எதுனா மருத்துவ ரீதியாக அதை பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்களா? அடைஞ்சிருக்காங்க. அதில் நிறையா புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இப்போ எல்லாருமே கஞ்சா பயன்படுத்தலாமா? கிடையாது கிடையாது. அதாவது கஞ்சாவை பயன்படுத்துறது அப்படின்னாக்கா எல்லாமே அளவுக்கு மிந்தினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரே விஷயம், மருந்தை மருந்தாக தான் யூஸ் பண்ணோம். தலைவலி வருது அனாசின் மாத்திரை நான் 10 மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னா ஒரு மாத்திரை தான் போடணும் தலைவலிக்கு. 10 மாத்திரை போட்டுக்கலாமே. இப்போ மது அருந்தலாமா? மது அருந்தது கூடாது. அதுவும் கூட பல விஷயங்களுக்கு மருந்தாக பயன்படுவதற்கான அறிவியல் சான்றுகள் இருக்கு. அளவா குடிக்கலாம் நீங்க சொல்லுவீங்களா? எல்லாமே தீர்த்தமா கொடுக்க முடியுமா? இல்லை, அதுதான் இன்னைக்கு சொல்ற விஷயம். எல்லாமே உருவத்தை மாத்தி பேரை மாத்தியாச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இன்னைக்கு இருக்கு மக்கள்கிட்ட, யார்ட்டுமே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், ஒரு இந்து ஆன்மீக வழி வந்தவர் நீங்க. நீங்க முக்கியமான ஒரு அமைப்புல முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்னும் போது கஞ்சாவை ஒரு பிரசாதமா கொடுக்கறாங்கன்னு ஒரு விஷயம், நீங்க தாய் தங்கை எப்படி சார் கோயிலுக்கு வருவாங்க? நீங்க இங்க வந்து கஞ்சான்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல, சரி மத்த ஸ்டேட்ல இதுக்கு என்ன பேர் அப்படி பாருங்க.
அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேர் வந்து தமிழில் பேசக்கூடிய வார்த்தைங்கிறது ஒன்றா இருக்குது. வேறு வேறு ஸ்டேட்டில் போகும்போது அந்தந்த மொழியில் தான் அதுக்கு பேர் இருக்குது. சார், இங்கேயும் சாராயன்னா ஒன்று தான். வடநாட்டில் போய் நம்ம வேறு ஏதாவது ஆல்கஹாலும் சொன்னாலும் ஒன்று தான். ஆங்கிலமும் தமிழையும் பேர்கள் வேறுபடலாம், பொருள் ஒன்று தானே. அதில் செலுத்த போகிற ஆதிக்கம் ஒன்று தானே, செலுத்த போகிற மாற்றம் ஒன்று தானே. அப்படின்னும் போது நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆங்கிலத்தையும் தமிழையும் சொல்கிறீங்க, ஆனால் அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. பேர் மாறுபாட்டை தாண்டி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருட்கள் ஏதாவது மாறுதல் சொல்லுங்களேன். அடிப்படை பொருட்கள்னா இது வந்து இயற்கையாக மூலிகை செடியிலேருந்து வருது. இதில் எப்படி மாறுதல் வரும்? ஒரு செடியை வந்து அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கல, அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னா அதிகமாக யூஸ் பண்ணி அதை போத வஸ்துவாக அதை பாடம் பண்ணினால் மட்டும்தான் போத வஸ்துவாக மாறுமே ஒழிய ஒரு செடி வந்து தானாக போத வஸ்துவாக வரவே வராது. இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ என்னுடைய வீட்டிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ கஞ்சா செடியை வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதா? இல்லை. இல்லை இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு கோயிலில் போய் கொடுப்பீங்க? கோவிலில் கொடுக்கக்கூடிய அதை தான் சொல்ல வரேன். கோவிலில் அளவு இருக்குது. அதே மாதிரி கோவில் பிரசாதம் சுவாமிக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து கஞ்சாங்கிற பயிர்வை நீங்கள் தமிழ்நாட்டில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நார்த்தில் போனீங்கன்னா பாங்குன்னு சொல்லுவாங்க. அதை பச்சையாக சாப்பிட்டா ஒரு குணம் அதுக்கு. அதையே ப்ராசஸ் பண்ணி அரிசி பருப்பை டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றது ஒரு விஷயம், ஆனால் அதையே சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வேறு விஷயம். அதனால் போதெல்லாம் வராது, போதை வராது. அரிசியால் போதை வராதுன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், கஞ்சாவால் கஞ்சாவால் போதை வராது. அதையும் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போதை வரும். டைரெக்டாக பச்சை இலை செடியிலேருந்து அப்படியே பொறிச்சு தின்னீங்கன்னா வில்வ கொழுந்து திங்கலாம், துளசியை திங்கலாம், செம்பருத்தி இலை திங்கலாம். இதெல்லாம் நேச்சுரல் டிசீஸ் ஒன்றுமே கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பாங்குங்கிற இலையை வந்து சாதாரணமாக வெறும் தொகையில் அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை சுவாமிக்கு படைச்சிட்டு அதில் அளவு கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு கருப்பு உளுந்து முழு உளுந்து என்ன அளவு இருக்குமோ அந்த அளவு தான் பிரசாதம் கொடுக்கணுங்கிறதுக்கு எல்லாமே வழிமுறையோடு இருக்குது. அந்த அளவு தான் கொடுக்க முடியும். அந்த அளவு சாப்பிட்றதுனால அந்த பச்சை இலையினால் போதை ஏற்படாது. என்னுடைய கேள்வி, இப்போ பணங்கள் எடுத்துங்க, பணங்கள் எடுத்தீங்கன்னா டைரெக்டாக பனைமரத்துலேருந்து இறக்கினாங்கன்னா பதநீர்னு சொல்கிறீங்க. சரி, ஆனால் அதில் சுண்ணாம்போ மற்ற கெமிக்கல்ஸோ ஏதாவது கலந்தால் தான் அது வந்து கல்லாகுது. அப்போ தான் அது கல், இல்லைன்னா கல் வராது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம சாராயம்னு சொல்லிகிட்ருக்கோம். பழைய காலத்தில் நம்ம வந்து நம்ம ஊரில் சாராயத்தை வந்து பானையில் காய்ச்சி தான் குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபாரின் சரக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் வச்சு பெரிய லெவலில் ஒவ்வொருக்கும் விஸ்கி பிராந்தின்லாம் பேரை மாற்றி எதோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்ன கண்டென்ட் கலக்குறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. சாராயமே கொடுத்துடலான்றீங்க? இப்போ சாராயம் கொடுக்கலாங்கிறது சொல்ல வரல. பண்ணக்கூடிய ப்ராசஸ் சமையல் பண்ணி சாப்பிட்றோம். அந்த சமையல் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி, யாருடைய கைப்பக்குவத்தில் வருது, அப்போ நம்ம என்ன நினச்சி சமையல் பண்ணுறோம், எந்த விஷயத்துக்காக ஒரு பொருளை உபயோகப்படுத்துகிறோம், அதெல்லாம் இருக்குது. எண்ணம், செயல், சிந்தனை, இந்த மூணு விஷயம் ஒன்றா சேர்ந்தால் எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கோ அந்த எண்ணம் செயல் சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். சட்டத்தை மீறுகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்களா இல்லையா? சட்டத்தை மீறுகிறீர்கள்ங்கிறது நான் சொல்கிறேன், சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருந்தாகணும். இது வந்து சட்டத்தை மீறி இருக்கிறீங்க சார். நீங்கள் ஒரு பொதுமக்கள், நான் என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தங்கை, என்னோட அக்காமார்களோட நான் கோயிலுக்கு போகிறேன், கண்டிப்பாக என் கையில் நீங்கள் கஞ்சா கொடுக்குறீங்க. இப்போ நான் தான் கஞ்சா கொடுப்பீங்க. இப்போ ஒரு விஷயம், இதை வந்து இவ்வளோ தூரம் பெருசாக நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இங்கிலீஷ் மெடிசன் வாங்கி சாப்பிட்றீங்க, அதில் கஞ்சாவுடைய ஒரு எசன்ஸ் வந்து மூலிகை பொருளுடைய ரொம்ப கண்டென்ட்டு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தை பார்ப்பீங்களா, மனுஷனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்ப்பீங்களா? நாளைக்கே அவர் அதுக்கு அடிமையானா நீங்கள் பொறுப்பே இருப்பீங்களா? நாங்கள் ஒரு விஷயம், இது வந்து இன்னைக்கு அதுக்காக எங்கேயுமே வியாபாரம் ஆகாமல் இருக்கா, உபயோகப்படுத்தாமல் இருக்கா? ஒன்றுமே புரியல சார். ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள். நீங்கள் வந்து வியாபாரமாகாமல் இருக்கா, அதனால நான் கொடுக்காம இருக்கணும். மது எல்லாரும் நான் ஒரு பேச முடிச்சிடுறேன். மது விலக்கு அப்படிங்கிறது காந்திய கொள்கை. இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய கொள்கையும் மதுவாகத்தான் இருக்கிறது. அதுக்காக கடலை திறந்துக்கிட்டு இருக்காங்க, குடிக்கிறாங்க, அதுக்காக குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்பது எப்படி அபத்தமான ஒரு வாதமோ, படங்களில் இருக்குது நானும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு அபத்தமான வாதமாக தெரியல. கிடையாது, இது வந்து பாரம்பரியமாக பழங்காலத்திலேருந்து இருந்துருக்கக்கூடிய முறை. அப்போ அரசுக்கு தான் அறிவில்லைன்றீங்க? அரசுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறத கூட அரசாங்கத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சில சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்கள் என்னென்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மூலிகை கண்டென்ட்டெல்லாம் எடுத்து இதெல்லாம் இங்கே ஆயுர்வேதத்தை பேன் பண்ணால் மட்டும்தான், இது இன்னைக்கு இல்லை ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது, பிரிட்டிஷ்காரனுடைய அலோபதி மெடிசன்ஸ் இங்கே வரணும் அப்படின்னாக்கா இந்த ஆயுர்வேத வைத்திய முறை ராஜாக்கள் காலத்தில் இதே கஞ்சாவுடைய இலையை வந்து கை கால் வெட்டுப்பட்டது அப்படின்னாக்கா வித்தின் 6 hours அதோடு இன்னும் நிறைய மூலிகை பொருள்லாம் சேர்ப்பாங்க, சேர்த்து கையிலையோ காலிலையோ
வெட்டுப்பட்டு தனியாக போன கையில் கட்டினாங்கன்னா கை ஒன்றா சேர்ந்துடும். சிக்ஸ் ஹவர்ஸில் மறுபடியும் சோல்ஜராக அவர் வந்து போருக்கு முழுமையாக இருக்கிறேன் சார். முழு நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்களை முழுமையாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு கட்டமைப்பிற்குள்ளாக ஒரு துறைக்குள்ளாக வந்து செய்யும் போது நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இடம் பாருங்கள், ஒரு கோயில் பல மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல எந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் நான் பிரசாதம் கொடுக்குறேன் கிடையாது. அதுதான் சொல்ல வரேன், அங்கே வந்து சுவாமிக்கு படைக்கப்பட்ட பிரசாதம்ங்கிற ஒரு விஷயம், பிரசாதம்ங்கிறது மனுஷன் உருவாக்கினது கிடையாது. அதில் சுவாமிக்கு கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலில் போனால் என்ன பண்ணுறீங்க, சுவாமி தரிசனம் பண்ணுறீங்க, சுவாமிகிட்டேருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்றீங்க, அதுக்காகத்தானே கோவிலுக்கு போகிறீங்க. அப்போ கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம லோகம் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு நான் எப்படி இருக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்னுடைய தேசம் எப்படி இருக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கிராமம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கத்தில் நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க. சனாதனம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கத்தினுடைய பேர்லேயே இருக்குது. சனாதன தர்மத்தில் கஞ்சாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, கஞ்சா மக்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்களா? இல்லை, கொடுக்க சொல்லலை. எங்கேயுமே அதை வந்து அதிகமாக அதிக இதான் சொல்லலாம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற விஷயம் தான். அதே தான் சார் மதுவுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் குடிகாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு முன்னால் அமுதமும் நஞ்சுங்க, அதனால் லிமிட்டாக குடிக்கலாங்கிறாங்க. அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இன்னைக்கு அதிகமாக குடிக்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ கம்மியாக குடிக்கலான்றீங்களா? இப்போ அஸ்காரில்னு ஒரு மெடிசன் இருக்குது, குழந்தைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாமே கபம் சளி வந்ததுன்னா அந்த அஸ்காரில் மருந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் அதை வந்து ஏதோ இது பண்ணால் மெடிசன் ஏதோ கம்பெனிலாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டாக தெரியாது. ஆனால் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் 0.1% ஆல்கஹால். ஒரு விஷயம் அதுல ஒரு சில ப்ராசஸ் பண்ணினால் மட்டும்தான் அது கஞ்சாவா மாறும். வெறும் இலைன்னாக்கா நீங்கள் கருவேப்பிலை தொகையில் அரைக்கிறீங்க, கொத்தமல்லி தொகையில் அரைக்கிறீங்க, அந்த மாதிரி வெறும் தொகையிலாக தான் இருக்கும். அதில் வந்து ஒரு சில பொருட்கள், வேதியியல் பொருட்கள், அதில் வந்து இன்றைக்கி எப்படி கெமிக்கல்ஸ்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, ஒரு சில கெமிக்கல்ஸ் சேர்த்தா தான் இந்த விஷயம், இந்த ரூபம், இந்த குணம் இதெல்லாம் வரும்னு சொல்கிறீங்களோ, அந்த மாதிரி ஆயுர்வேதத்தில் ஒரு ஒரே ஒரு பொருளை மாத்திரம் வச்சுன்னு நீங்கள் வந்து கேட்குறதுங்கிறது பைத்தியார்த்தனமான வேலை. இல்லை, அதில் தர்மத்தில் எங்கேயாச்சு இது போன்ற போதை வஸ்துகளை பற்றி பேசி, போதை வஸ்து அதான் சொல்கிறேன், அதை கண்டென்ட் சேர்த்து போதை வஸ்துவாக கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு, ஒரு கட்டுக்கோப்போட எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன பொருள் வந்தா கூட அது தவறான வழியில் எப்படி பயன்படுத்தலாங்கிற சிந்தனை இப்ப போய்கிட்டே இருக்கு. அப்படின்னும் போது கோயிலில் பல மக்கள் வந்து போகிற இடத்துல நீங்க ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தை வருவான், நான் இன்டர்நெட்ல நாலு விஷயங்கள் பார்த்துருப்பான், இங்கேயே கஞ்சா கொடுக்குறாங்கப்பா, அப்பனா நம்ம இன்னும் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிப்பானா இல்லையா? உங்கள மாதிரி மீடியாக்கள் தான் அதை கஞ்சாங்கிற பேர்ல பிரபலப்படுத்துறீங்க. ஒரு விஷயம், அதை வந்து கஞ்சாவே கிடையாது ஒரிஜினலா. கஞ்சான்னாக்கா அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணினால் மட்டும்தான் அது கஞ்சாவாகும். வெறும் இலைய தொகையெல்லாம் அரைச்சி வச்சு பிரசாதமாக கொடுக்கும்போது அது வெறும் இலை தான். கண்டிப்பாக நீங்கள் இலையை மட்டும் குடிப்பீங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க ப்ராசஸ் பண்ணனா தான் கஞ்சா ஆகும்னு. அந்த பையன் இப்போ நிகழ்ச்சியை பார்த்துருப்பான், ஐயா சொல்லிட்டாங்க ப்ராசஸ் பண்ணால் கஞ்சா ஆடும் போதே ஆயிடும்னு, போய் பண்ணுவானா மாட்டானா? கண்டிப்பாக பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா கோவில் கையிலேயே நீங்கள் வெண்ணையை கொடுக்குறீங்க, கண்டிப்பாக நையா மாற்ற தான் முயற்சி பண்ணுவான். அதை வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயமா கொடுக்கலாம், ஒரு சில இடங்களில் தீர்த்தமாக கூட கொடுத்துடலாம். இதை வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து உருண்டையாவோ இதுவாகவோ கொடுக்கறதுங்கிறது கிடையாது. கஞ்சா பல ப்ராசஸில் கொடுக்க போகிறீங்க அப்படி பல ப்ராசஸில் கொடுக்கறதுலாம் கிடையாது, நம்ம வந்து கொடுக்கலாங்கிறது கிடையாது. சுவாமி பிரசாதம்ங்கிற ஒரு விஷயம், அதாவது சொல்லணும், எண்ணம் செயல் சிந்தனை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் மற்ற விஷயங்கள்னால நிறையா பேருக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரியறதில்ல. கேட்டால் நான் 10 டிகிரி முடிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கரெக்டாக அவங்க பேரை கூட ஒழுங்காக எழுத தெரியாது. இன்றைக்கி நிலைமை அதுதான். அப்படி இருக்கிறவங்க பொருளாதார நிபுணரை பற்றி பேசுவாங்க, சயின்ஸை பற்றி பேசுவாங்க, மெடிசனை பற்றி பேசுவாங்க, பெரிய டாக்டர் மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போது அதுக்குண்டான விஷயத்தை அந்த அவங்கவங்க அந்த விஷயத்தை படித்து தெரிஞ்சுன்றது தான் ஆயுர்வேதம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அப்போது சம்ஸ்கிருதத்தை படிச்சுட்டு ஆயுர்வேத டாக்டருக்கு படித்தால் மட்டும்தான் இதோடைய கண்டென்ட் என்னென்ன எது எது எப்படி இருக்குங்கிற விஷயம் புரியுமே. கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? பூசாரிகள்லாம் எல்லாரும் கொடுக்குறாங்க இல்லையா, பூஜை பண்ணுறவங்களாம் அவங்களாம் சயின்ஸ் படித்து தான் கொடுக்குறாங்களா? அப்படி கிடையாது. அவங்க எதை படிச்சுட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு எப்படி அளவு தெரியும்? ஒரு மருத்துவம் அணுகிறீங்களா, ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் யாரா கேட்டிருக்கீங்களா? அதான் சொல்ல, இதெல்லாமே பிரிட்டிஷ்காரன் காலத்துல நம்ம தலை திணிக்கப்பட்டதுன்னு சொல்றேன். ஒரு மருத்துவரை போய் நீங்க அணுகிறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த அளவு கொடுங்க, இப்பெல்லாம் பண்ணலான்னு. யாரையுமே அணுக மாட்டீங்க, நீங்களே சயின்ஸ் படிச்சிட்டீங்க, நீங்களே இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க, நீங்களே கெமிஸ்ட்ரி படிச்சிருவீங்க, நீங்களே போய் கொடுப்பீங்க, மக்கள் வாங்கிட்டு போகணும். எங்களுடைய முன்னோர்கள் நல்லா புரிஞ்சுங்க, எங்களுடைய முன்னோர்கள், இப்ப எனக்கு எங்க அப்பாவை தெரியும்,
எனக்கு 50 வயசு ஆகுது. எங்க அப்பாவை தெரியும். எங்க அப்பா மினிமம் 50 இயர்ஸ் வைங்க. ஓகே. தாத்தா ஒரு 50 இயர்ஸ். தாத்தாவுடைய அப்பா கொள்ளு தாத்தா. கண்டிப்பா மூணு தலைமுறை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ 150 இயர்ஸ் உண்டான ஹிஸ்டரி வந்து நமக்கு பக்காவா தெரியும். அப்ப இதுக்கு நாட்டமிருந்து வைத்தியம் அப்படிங்கிற விஷயம் என்னுடைய இதில் பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பங்களில் இன்றைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறையா மெடிசின்ஸ் எல்லாமே சொல்கிறேன். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தணிகாச்சலம் அப்படிங்கிற சித்த மருத்துவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம். அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உண்மைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதன் பிறகு தமிழ்நாடு அரசின் மூலமாக போலி சித்த மருத்துவம் சொல்லி கைது செய்யப்பட்டார். அவர் என்ன காரணத்தை சொன்னார்? நீங்கள் சொன்ன அதே காரணம் தான் சொன்னார். என்னுடைய குடும்பத்தில் பரம்பரை பரம்பரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இன்றைய காலத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கோம். கண்டிப்பாக படிச்சிங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக அதே போல தான் நான் கேட்குறேன். நீங்கள் படிச்சுட்டு தான் கஞ்சா கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, இது வந்து ஏன் கொடுக்குறீங்க? கோவிலில் கொடுக்கக்கூடிய விஷயம், அதுவும் அதர் ஸ்டேட் கர்நாடகா. இந்த மாதிரி நிறைய கோவில் நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேள்வி. நான் வந்து இதை ஆதரிச்சுங்கிறது விஷயம் கிடையாது. விஷயம் ஜனங்களுக்கு போய் சேரணும், அதை பற்றின விஷயத்தையும் ஜனங்க படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் சொல்கிறதே ஒழிய, இந்த ஆதரிக்கிறேன் ஒரு கோவிலில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து நான் ஆதரிக்கிறேங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை. அதாவது இன்றைக்கி கவர்மெண்ட்னால் தடை செஞ்சுருக்குனாக்கா அது வேண்டாங்கிறதுல தெல்ல தெளிவான கருத்து மாறுபாடே கிடையாது. இல்லை, நீங்கள் இந்த எல்லையை எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நாள் கழித்து மது கூட கொஞ்சம் குடித்தா நல்லது தான் அப்படின்னு தீர்த்தமாக கொடுத்துட்டீங்களா? இல்லை, கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா எந்த கஞ்சாவா கஞ்சா கொடுக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு விஷயம், கஞ்சா கொடுக்குறது எத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல அந்த கோவில் ஸ்தல புராணத்தை எடுத்து பாருங்க. கோவில் ஸ்தல புராணத்தை எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து மருத்துவத்துக்கும் அரசியல் சட்டத்திற்கும் உட்பட்ட ஒரு பொருளாக மாறிடுச்சு. எனக்கு மருத்துவமோ அல்ல அரசியல் சட்டம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அந்த விஷயங்களை வச்சு நான் கேள்வி கேட்கறேன். கஞ்சாங்கிறது அதுக்குள்ள உட்பட்டு வருது, அதனால தான் அந்த கேள்வி கேட்கறேன். அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க கேள்வி கேட்கும்போது அந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் என்னங்கிறத நீங்க டைரக்டா மீடியாவில் சொல்லணும். கர்நாடகாவில் இந்த கோவிலில் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் என்ன இருக்குது? அந்த கோவிலில் ஏன் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, எத்தனை வருஷமாக கொடுக்குறாங்க, எத்தனை வருஷமாக இந்த கோவில் இருக்குது, இந்த ஸ்தல புராணங்கள்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் கேள்வி கேட்குறதுங்கிறது விஷயம் புரியும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு மீடியாவில் பண்ணுறீங்கன்னா மொட்டச்சத்தான் குட்டையில் விழுந்தான். சயின்ஸு சட்டம் ப்ளஸ்ஸு நடைமுறை இதில் இதெல்லாம் பேன் பண்ணியிருக்கு, அதெல்லாம் பேன் பண்ணியிருக்கு. நான் இப்போ அதான் கேட்குறேன், அலோபதி மெடிசனில் என்னென்ன கண்டென்ட் கலக்கிறாங்க, அதில் வந்து இதே மாதிரி கஞ்சாவுடைய எசன்ஸையே கூட ஜம்னு உங்களுக்கு வந்து மெடிசனை டேப்லெட்டாக மாற்றி கொடுத்தா சாப்பிட்டு முழுங்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் அசைவம் சாப்பிடக்கூடாதவங்க, நான்லாம் அசைவம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இன்றைக்கும் டாக்டர்கிட்ட போகிறேன், ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மெடிசனில் பார்த்தாக்கா மீன் எண்ணெய், ஆட்டு கொழுப்பு, மாட்டோட கொழுப்பு இதெல்லாம் வந்து உருவத்தை மாற்றி அந்த மெடிசனில் சேர்த்துருக்காங்க. நானும் உடம்பு வியாதி சரியாக போனோம் டாக்டர் சொல்கிறாருங்கிறத நம்பி அந்த டேப்லெட்டை நான் சாப்பிட்டுருக்கேன். நிறுவப்பட்ட ஒன்று. இப்போ ஒரு விஷயம், என்னுடைய தர்மத்தில் சனாதன தர்மத்தில் நான் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது விஷயம். அப்போது என்னையும் அறியாமல் என்கிட்ட இந்த அசைவத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க டேப்லெட் மெடிசன் மூலமாக. நீங்கள் சனாதன தர்மத்தில் கஞ்சா இருக்கா? சனாதன தர்மத்தில் கஞ்சா கிடையாது, மெடிசன். கஞ்சா இல்ல, நீங்க திரும்பி கஞ்சான்னு பேசுறீங்க, தப்பு. முதல்ல அது வந்து மெடிசன். அது பேர் என்ன நீங்க சொல்லுங்க சார். மெடிசன், அதுக்கு பேர் நார்த்ல பாங். தமிழ்நாட்டில் நீங்க வச்சு பேருது கஞ்சாங்கிறது. ஒரு விஷயம், ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் அது கஞ்சாவே ஒழிய உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணலன்னா அதுக்கு பேர் கிடையாது. ஒரு இலை அவ்வளவுதான், ஒரு இலை இலையை அரைச்சு நம்ம கொடுக்குறோம் எல்லாருக்கும், இவ்வளவுதான். அதுக்கு பேர் கஞ்சா கிடையாது. கஞ்சான்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். இப்போ எப்படி எனக்கு வந்து அசைவத்தை வந்து மாட்டுக்கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாத்தையும் டேப்லெட்டில் கலந்து மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுக்குறீங்களோ அந்த டேப்லெட்டை நான் சாப்பிட்றேன்னா இப்போ நான் அசைவம் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? அதன் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய நோய் அப்படிங்கிறது குணமாகிறது. இதுல ஏன் அந்த மாதிரி இருக்கு? இல்ல, நான் சொல்லிடுறேன், அதுல நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கஞ்சா நீங்க சாப்பிட்றீங்க, ஒருத்தர் அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு நோய் உருவாகுமா குணமாகுமா? அளவுக்கு அதிகமாக கஞ்சாங்கிற ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற வார்த்தையில இருக்கிற மெடிசனை நீங்க சொல்ற வார்த்தையில அவர் எடுத்தாருன்னா அது போத வஸ்து. வாய்ப்புகள் இருக்கா சார்? நீங்களே சொல்லுங்க சார், நம்ம நடைமுறையை பத்தி பேசுவோம் சார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல? சமூகத்துல ஒரு நல்ல விஷயம் நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க, அதையே ஒருத்தர் அதிகமா எடுத்துக்கிட்டாருன்னா அவர் தவறான வேலை போவதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏற்கனவே இளைஞர்கள் பொதுவாக வந்து குடிக்கிட்டு போயிருக்காங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களுமே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க. அப்படின்னும் போது இதனாலேயும் அவங்க தவறான வழியில போக மாட்டாங்க, என்ன நிச்சயம்? அதாவது தவறான வழியில போகணுங்கிற எண்ணம் ஏன் வருது? அதுக்குதான் சொன்னேன், எண்ணம் செயல் சிந்தனை மூணும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது விஷயம் அதுதான். அந்த எண்ணம் வருது, எண்ணம் வருதுன்னு சொல்லக்கூடிய தவறான வழியில் போவாங்க, அந்த எண்ணம் வரும், எண்ணம் வரும்னு நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. கஞ்சா ஃபுல்லாக வச்சுட்டு கஞ்சா, நீங்கள் கஞ்சாங்கிற பேரை மாற்றுங்க. முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை திரும்பி கஞ்சாங்கிற வார்த்தை நான் சொல்லுவேன். என்ன பேர் மாட்டுறீங்களா? ஒரு லீஃப், அது இலை, அவ்வளோதான். சார், இலையை முன்னாடி வச்சிருந்த இலையை அதிகமாக சாப்பிடணும், இலையை அதிகமாக கிடையாது. கருவேப்பிலையை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கருவேப்பிலையும் தான் சொல்லுவேன். அப்புறம் கருவே அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு மூலிகை இலை, அவ்வளோதான்.
மூலிகை இலை மலைநாட்டில் பாங்குன்னு ஒரு பேர் இருக்குங்க ஐயா, அந்த மாதிரி இங்கே தான் பேர் சொல்லுங்க. இங்கே அதான் சொல்ல மூலிகை இலை அவ்வளோதான். அதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் கேட்குறேன், டாக்டர் கிட்ட போய் இந்த டேப்லெட்டில் என்னென்ன கண்டென்ட் சேர்த்துருக்கீங்கன்னு கேட்டால், அதாவது டாக்டர் அவங்களுடைய தொழில் சூட்சத்தை பற்றியோ, இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுடைய தொழில் சூட்சத்தை பற்றியோ, இது யூடியூப் சேனல் ஆரம்பித்து எப்படி ப்ராஃபிட் வருது, எப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்களா? சட்ட ரீதியாக யாராவது கேட்டால் போடுவேன். சட்ட ரீதியாக கேட்டால் தான் போடுவீங்க, சாதாரண ஜனங்களும் சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஒரு மெடிசன் எடுத்தாக்கா அந்த மெடிசனை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி உருவாக்குறோம், இதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சித்த ரீதியாக நிறையா புஸ்தகங்கள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஜனங்க தயாராக இல்லை. எல்லாருமே திரும்பி திரும்பி என்னென்னாக்கா ஒரு மெக்கானிசம் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது, இதை வச்சு கூட நம்ம வந்து நிறையா இன்றைக்கி இங்கிலீஷ் மெடிசன்லேயே டாக்டராக படிக்காதவங்க எத்தனை பேர் போலி டாக்டர் கைதாகிருக்காங்க. அதே மாதிரி நிறையா விஷயங்கள், கூல்ட்ரிங்க்ஸில் கூட இந்தந்த டேப்லெட்டை போட்டு சாப்பிட்டனா போதையாக வருதுன்னு சொல்லி எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க. ஒரு சில கூல்ட்ரிங்க்ஸில் உபயோகப்படுத்தவனுடைய புத்தி எப்படி போறதோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த குணம் இருக்குமே. சொல்றத முழுமையா ஏற்கிறேன். ஏன்னா இதே காரணத்தை தான் மதுக்கு அடிமையானவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் கம்மியா எடுத்துக்கறேங்க, கம்மியா எடுத்தா நல்லதுங்கறாங்க. இப்போ நான் கேக்குறேன், இதே காரணத்தை நீங்களும் சொல்றீங்க, ரெண்டுமே ஒரே தட்டல வச்சு பார்க்க முடியல. இல்ல இல்ல, இப்ப நான் கேக்குறேன், மதுவை குடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, மது குடிக்கிறதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. சரி, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, மது குடிப்போகிற சங்கம், ஒருத்தர் மது குடிப்போகிற சங்கம் சொல்கிறான், எங்களால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே வருமானம் அப்படிங்கிறான். ஓகே, மதுவை குடிக்காத கல்லுண்ணாமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மது மது குடிக்கக்கூடாதுன்னு அவங்க ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. ஓகே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மது குடிக்கக்கூடாது கெடுதல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆனால் அதே இது இந்த சானிடைசருங்கிற மேட்டரில் ஆல்கஹாலை கலந்து இன்றைக்கி கொரோனா வந்த உடனே கையை துடைச்சிக்கோன்னு சொல்லி கையிலேயே ஊற்றி கொடுக்குறீங்க. இப்போ இதை குடிக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் உங்களுடைய எண்ணம் பிரகாரம். இல்லை, நான் அதான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய சானிடைசரில் என்னென்ன பொருள் அடங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே தான் நானும் சொல்கிறேன், அதில் ஆல்கஹாலும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான். இதுலையும் இப்போ கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்திலையும் வெறும் இலையத்தான், மூலிகை இலைய மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுல உள்ளாவே அதுதான் கிடையாது, ஃபுல்லாவே அந்த கஞ்சா இலை தான், கஞ்சா விட்டுருங்க, அந்த ஆயுர்வேத இலை தான் மூலிகை இலை. மூலிகை இலை அதுல ஒரு சில பாக்கி வேற ஒரு சில இலைகள் வேதியியல் பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல கலக்கும் போதுதான் அது கஞ்சாவா மாறும். வெறும் இலை கஞ்சாவா மாறாது. அதையும் நீங்க சானிடைசர் ஒப்பிடலாமா சார்? கண்டிப்பா, இது மனுஷனால செயற்கையா உருவாக்கினது, அது இயற்கையா வந்தது, தெரிஞ்சுக்காம இது அரசாங்கத்தில் வாங்கியிருக்கா அங்க வாங்கியிருக்கான்னு கேள்வி கேட்கறது போ. அந்த பத்திரிகையில நான் படுத்த செய்தியும் சொல்றேன், இத்தனை வருடங்களாக தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போதான் அரசுக்கு தெரிய வருதுங்கிறாங்க. தெரிய வரும்போது தான் கேள்வி கேட்பாங்க. தெரிய வரும்போதும் கிடையாது, மீடியா மூலமா நம்ம எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்து நம்மளுடைய வழிமுறைகளை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம போகக்கூடிய வழியினால என்ன வரும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு சயின்ஸ் ரீதியாக நான் கேட்கறேன் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள். இன்னைக்கு வந்து பூகம்பம் எங்கேருந்து வருது, எப்படி வருது? 60 வருஷம் முன்னாடி நமக்கு பூகம்பம்னா என்னென்ன, ஒரு 60 இல்லை 90 வருஷம் முன்னாடி வரைக்கும் நமக்கு பூகம்பம்னா என்னன்னு தெரியாது, சுனாமின்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு சுனாமியும் பூகம்பமும் எங்கேருந்து வருது? இப்போ உலகம் ஃபுல்லாக நான் சொல்கிறேன், மனுஷனால் பிரிக்கப்பட்டது தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரியோ ஸ்டேட்டோ எல்லாமே, இந்த பார்டர் என்னோடது இந்த பார்டர் உன்னோடதுன்னு. ஆனால் அமெரிக்காவில் ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சு அதோடைய பாதிப்பு வந்து பூமிக்கடியிலேயே, கடலுக்கடியில் தண்ணிக்கடியில் பூமிக்கடியிலேயே வந்தால், பூமிங்கிறது பஞ்சபூதங்கள் ஒன்று தான் எப்பவுமே, அங்கே வெடித்ததுடைய வெளிப்பாடு கன்னியாகுமரியில் பூகம்பம் வருது அப்படின்னாக்கா நம்ம சொல்ல முடியுமா? அமெரிக்காவில் நீ நியூக்ளியர் வெடிச்சதுனால தான் இங்கே கன்னியாகுமரியில் பூகம்பம் வந்ததுன்னா என்ன சொல்லுவான்? நான் என் கண்ட்ரியில் பண்ணேன், உங்கள் கண்ட்ரியில் வந்து அது உம்பாடு, எனக்கு என்ன வந்தது? அப்போ இந்த சட்டம் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி, அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ கஞ்சா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோவிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? இனிமேல் எல்லா கோவிலையும் கொடுக்க முடியாது, ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு. அது சிவபானமா இல்லையா? எது சிவபானம் தானே? அது எது சிவபானம்? கஞ்சா அப்படிங்கிறது கிடையாது, கஞ்சாங்கிற பேரை விட்டுருங்க. மூலிகை மூலிகை சிவபானம் தானே? சிவபானம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், துளசி எப்படியோ வில்வம் எப்படியோ அந்த மாதிரி இது ஒரு இலை. அதான் இது வந்து சிவபானம் தானே? சிவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே? சிவனுக்கு கொடுக்கக்கூடிய, சிவனுக்குங்கிறது சிவனுக்கே நிறைய விஷயங்கள், சிவனையே எத்தனையோ அவதாரங்கள் எடுத்துக்கார். சிவன் அவதாரங்கள் எடுத்தது ஏகப்பட்ட அவதாரம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கார். தக்ஷன் யாகம் பண்ணப்போ பார்வதியை கல்யாணம் பண்ணும்போது ஒரு மாதிரி வந்தார், அதே கண்ணப்ப நாயனாருக்கு வரும்போது வேற மாதிரி வந்தார். ஸோ எல்லா கோவிலையும் கொடுக்க முடியாது, எல்லா கோவிலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா
பூமியுடைய சீதோஷ்ண நிலையை உத்தேசம் பண்ணி தான் பழைய காலத்தில் ஒவ்வொரு கோவில்லையும் உங்களுக்கு அந்த சீதோஷ்ண நிலையை உத்தேசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுருந்தாங்க. பூமியுடைய தன்மை அது ஹீட் ஜியோகிராஃபிக்கல் மாதிரி அதுதான் அதுதான் சுவாமிக்கு பிரசாதமாக வச்சுருந்தாங்க. அந்த தேசம் இன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டெல்லாம் சொல்கிறீங்க, பழைய காலத்தில் ராஜாக்கள் இருந்த வரைக்கும் தேசம்னு தான் இருந்தது. ஓகே, அந்த தேசம் வந்து யாருக்குமே தெரியாது எவ்வளோ பெருசு வச்சுருந்தாங்க. சோழராஜா எவ்வளோ பெருசு இருந்தார், சேரராஜா எத்தனை எந்த தேசம் வச்சுருந்தார், பாண்டியராஜா எவ்வளோ பெரிய தேசம் இருந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தேசங்களில் வந்து இந்தந்த கட்டமைப்புகள் இப்போது நமக்கு நிறையா குணாதிசயங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையுமே மாறும். இந்தியாவுக்குள்ளேயே நிறைய இடங்களில் நான் உணர முடியுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிடுவதற்கான வேலைப்படங்கள் நடந்திருப்பதாக நம்ம கேள்விப்பட்டோம். அதே குறித்து பத்திரிகைகளை கூட செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட பெண் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர் வந்து படத்தை பார்த்ததாகவும் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. நீங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறதா நான் கேள்விப்பட்டேன், என்ன காரணம் சார்? அது கடுமையாக எதிர்க்கிறதுன்னு இல்லை, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்திருக்கு. அதுலேயும் பிராமண சமூகம்னு ஒரு சமூகத்தை நோக்கி பயணப்படக்கூடிய விஷயம். அந்த என்ன சிக்கல் உங்களுக்கு தெரியும்ல? என்ன சிக்கல்? அந்த திரைப்படம் எதை அடிப்படையாக மையப்படுத்தி எடுக்கப்படுது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பெண்மணி அவர்கள் வந்து ஒருத்தரால் கொலை செய்யப்படுகிறார், படுகொலை செய்யப்படுகிறார் அப்படின்றது தான் நடக்குது. அந்த இடத்துல இப்போது வரைக்கும் யாருமே அவர் வந்து பார்ப்பனரா அல்லது வந்து வன்னியரா தேவரா எந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க, ஒரு பெண் ஒருவரால் சமூக விருதியால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ நான் வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்தவரெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஒரு பெண் கொலை செய்யப்படுறாங்க ரொம்ப தவறு தான் நான் பார்ப்பேன். நீங்கள் ஏன் அதை சமூக ரீதியாகவே கொண்டு போகிறீங்க? சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே மற்ற மதங்கள் யாரையுமே வந்து பெரிய லெவலில் நல்லவனாக காமிக்கிறது, ஹிந்து மதத்தை மட்டும்தான் உங்களுக்கு வந்து வில்லனாக காமிக்கிறது, கிரிமினலாக காமிக்கிறது. அதுலேயும் முக்கியமாக கேலி கிண்டல் பண்ணுறது பிராமண ஜாதியை மட்டும்தான் இன்னி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கையின்மை காரணமாகத்தான் நாங்கள் எதுக்குறமே ஒழிய மற்ற வேறு எந்த விஷயம் கிடையாது. இன்னி வரைக்கும் பிராமண ஜாதி என்ன மாதிரி ஒருத்தன் ஐயர் வரானா ஐயர் வரான் அது வரான், இன்றைக்கி வெளியில் போகக்கூடிய ஜனங்கள்கிட்ட வந்து கண்ணாப்பினான வார்த்தைகளை பேசக்கூடிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது சினிமா துறை. இல்லை அந்த திரைப்படத்தை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. நான் பார்க்காமல் இருக்கிறது சரியா? ஒரு பொருளை இடம் பொருள் ஏவலிருந்து பேசணும் அப்படின்னு சொல்வது போலவே கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தீர விசாரித்து அதன் பிறகு முடிவெடுத்தா பரவாயில்ல. கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன், எதிர்ப்புனா சரியா? எதிர்ப்புன்னு சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து எந்த மாதிரி விஷயத்தில் எடுத்திருக்காங்க, ஏன்னா அதுலேயும் ஒரு பிராமண அமைப்பு. அந்த நீங்கள் திரும்ப திரும்ப அந்த பெண்மணி ஏன் சார் பிராமண சமூகம்னு சுருக்குறீங்க? ஒரு பெண் சமுதாயம் சார் அவங்க. நீங்க ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டு நான் கேட்குற ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ இந்த சாத்தாங்குளத்தில் வந்து ஒரு கடையில் மளிகை கடை வச்சுருந்தவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் செத்து போனதுக்கு நமக்கு வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி மீடியாவில் வந்து பெரிய லெவலில் எல்லாம் அப்படியே பண்ணி முதலமைச்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல் கொண்டு மனமெல்லாம் கொடுத்தாங்க. அது படுகொலை. அது அது படுகொலை. அப்போ நான் அதான் கேட்குறேன், டைரெக்டாக வாக்குமூலம் கொடுத்து ஒரு சிவனடியார் சேலத்தில் வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கார். டைரெக்டாக வாக்குமூலம் கொடுத்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினால தான் நான் என் மன உளைச்சலுக்காரை சூசைட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதை பற்றி எந்த மீடியாவும் பேசவே இல்லை. நீங்கள் கோரிக்கை வைக்கல? கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கீங்க? நீங்க மீடியா கிட்ட போய் கோரிக்கை வைக்கல? மீடியா கிட்ட கோரிக்கை வச்சிருக்க, அதுக்காக ஆர்ப்பாட்டமே கபாலீஸ்வர கோவில் வாசல்ல நாங்கள் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் பாரத் முன்னணி சேர்ந்து ஆர்ப்பாட்டமே நடத்திருக்கோம். சரி, இதை வந்து எடுக்கணும், இதை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்க. யார் நான் இதோட முழுமையாக உடன்படுறேன். ஆமா, அதை தீர விசாரிக்க போறோம், அதை பத்தி பேச போறோம், முழுமையாக உடன்படுறேன். எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை, நான் உடன்படுறேன். ஆனா இந்த இடத்துல இந்த பெண்ணை நீங்க ஒரு சமுதாயத்துக்குள்ள சுருக்குறீங்க, அதனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் பண்றீங்க? சமுதாயத்துக்குள்ள சுருக்குறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு விஷயம், பிராமண சமுதாயம் சேர்ந்த பெண். அதாவது நான் சொல்றது திரைப்பட துறையத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய பெண் உரிமை, பெண் சமுதாயம், இந்த விஷயத்துக்குள்ள அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் முடிவு எடுக்க போறோம். அது அதுல தெளிவான கருத்து மாற்று கருத்தே கிடையாது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதை பத்தின என்ன பண்ணணும் என்ன இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் ஸ்டெப்பே எடுக்க முடியும். அது கன்ஃபார்மான விஷயம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படத்துறை மேல நம்பிக்கையின்மை காரணமாக அதை தான் சொல்ல வரேன். திரைப்படத்துறை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா பிராமின் கம்யூனிட்டியை தான் கண்ணாப்பினான்னு கேவலமாகவும் வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ ஆனது ரொம்ப வைரலா பதவிச்சு எல்லா பிராமணம் சொன்னா நீங்க ஏற்பீங்களா? ஏற்க மாட்டீங்கல்ல? ஏற்க மாட்டீங்கல்ல? அப்ப ஏதோ ஒரு ரெண்டு திரைப்படம் எடுத்துட்டதுனால எல்லா நீங்க அதான் சொல்றேன்.
திரைப்பட துறைங்கிறது உலக லெவலில் பேசக்கூடிய விஷயம். சரி, இந்த ஒரு சின்ன வீடியோங்கிறது வந்து சோசியல் மீடியாவில் வந்திருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். ஒரு ஏரியாவில் நடந்த விஷயம், நீங்கள் ஒரு ஏரியாவில் நடந்த விஷயத்துக்கும் உலகம் ஃபுல்லாக போகிற விஷயத்துக்கும் கனெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குது? தமிழ்நாட்டு சினிமாவில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆமாம், கன்ஃபார்ம். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு திரைப்படங்கள் சொல்லுங்கள் சார். அஞ்சு திரைப்படங்கள் சொல்லுனாக்கா உங்களுக்கு பாலச்சந்திரத்தில் வந்து அஞ்சு திரைப்படம் சொல்லுங்கள் சார். நீங்கள் பாலச்சந்திரலேருந்து நான் சொல்லுவேன். நிறையா பாலச்சந்திர காலத்துலேருந்து நிறையா படங்கள் பார்த்தா இந்த மாதிரி பிராமண சமுதாயத்தை கேவலப்படுத்தி எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு. அது முதல் முதல் படம் வந்து அரங்கேற்றம். நாங்கள் வந்து சயின்ஸு அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் மடி ஆச்சாரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து இந்த கொரோனா ஸ்டேஜில் வந்து கவர்மெண்ட் வந்து கைடன்ஸாக கொடுக்குது. உங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் படாதீங்க, தள்ளி நில்லுங்க, வீட்டுக்கு போனால் கால் அலம்புங்க, கையலம்புங்க, சோப் போட்டு கையலம்புங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் நீங்க பொது இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. பொது இடத்துல ஒரு இந்த மாதிரி டிசீஸ் வரக்கூடிய காலத்திலயோ, பழைய காலத்தில் கிராமங்களில் வந்து அம்மை நோய் வந்தது, தட்டம்மை நோய் வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஏன் அவங்களை வந்து பக்கத்திலேயே வச்சுக்கூடாதுன்னு அவங்களை தனிமைப்படுத்துறோம்? ஏன் வேப்பிலையெல்லாம் சுத்தி போடுறோம்? அது வந்து அறிவியல் ரீதியான விஷயம். அறிவியல் ரீதியாக கிடையாது. உங்களுக்கு அறிவியல் ரீதியாக இன்றைக்கி சயின்ஸில் வேணால் டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர் தான் போகிறீங்களே ஒழிய. இன்றைக்கி நான் போய் கேட்குறேன் ஒரே விஷயம், நீங்கள் டாக்டர்னா எதை நம்பி போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் பேஷண்ட் போகிறவங்க எல்லாருக்கிட்டையும், அப்பல்லோலையோ இல்லை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டரோ இல்லை கவர்மெண்ட் டாக்டர்ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டு போகும்போதும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்களா, நான் டாக்டர் படிச்சிருக்கேன்னு? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க போறீங்க. நாளைக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தினா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் நீங்க உள்ள போட்டா என்ன போடல, என்ன உயிர் போனதுக்கு அப்புறம் சரி, அதுக்காக எது சரின்றீங்க நீங்க? எது சரிங்கிறது இல்ல, நான் சொல்றது என்ன, பழைய காலத்துல பெரியவங்க வழி சொன்ன விஷயத்த நம்ம வந்து மதிக்கணும். அதில் நம்ம வாழ்க்கைக்கு எது ஒத்து வருதோ, ஒத்து வரக்கூடிய விஷயங்களை வச்சுக்கணும், ஒத்து வராத விஷயங்களை நம்ம விட்டுடலாம். நிச்சயமா சார், ரொம்ப பலவிதமான விமர்சனமான கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநரை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.